கரூரில் இருக்கிற நேட்டிவ் ஸ்பெஷல் .com. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வேரியஸ் ஸ்டேட்ஸ் இருக்கிற அங்கே எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற நேட்டிவிட்டி ப்ராடக்டை பை பண்ணி இவங்க யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா யூரோப் கண்ட்ரீஸ்க்கு இங்கேருந்து டைரெக்டாக அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கே டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மாடலாக இதை இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ 6 மந்த்துக்கு முன்னாடி கரூரில் ஒரு ரீட்டைல் அவுட்லெட் ஓப்பன் பண்ணி அதையுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைமரியாக ஆன்லைனில் மட்டும் நேட்டிவ் ஸ்பெஷல் இருந்ததுனால நிறைய பேருக்கு இந்த பொருளை வந்து இன்னும் மேலும் தேவைப்படுறவங்களுக்கு க்ளோஸாக கொண்டு போய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கஸ்டமர்ஸ் ஒரு வாடிக்கையாளர் வர்றாங்க, இதோட ரிப்பீட் கஸ்டமர் எப்படின்லாம் நாங்கள் ஒரு டேட்டாவை எடுத்து பார்க்குறோம். ஏன்னா இங்கெல்லாம் சாஃப்ட்வேரில் இருக்கு, ஒரு 53% ரிப்பீட் கஸ்டமராக எங்களுக்கு காட்டுது. ஹாய், நான் உங்கள் ஐயப்பன் ராஜேந்திரன். ஸ்ட்ராட்டஜைசர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தொழில் முனைவர் அனைவருக்கும் என்னோடய முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம கரூரில் இருக்கிற நேட்டிவ் ஸ்பெஷல் .com அவங்களோட ஆஃபீஸும் வேர் ஹவுஸும் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அந்த பிஸ்னஸ் மாடல் என்ன, எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படுது, இவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு, நேட்டிவிட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக சப்ளை பண்ண முடியும், அதை ஒரு பெரிய பிஸ்னஸாக உருவாக்க முடியும் அப்படின்றதையும் வாங்க உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேட்டிவ் ஸ்பெஷல் 2016 ஃபுல் ஃப்ளெஜாக கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஊர் நேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வரணுங்கிற நோக்கத்தில் பண்ணதுனால இந்த பொருட்களை வந்து ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே வைக்காமல் ஆல் ஓவர் த வேர்ல்டு வேறவர் இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து மைக்ரேட் ஆகி எங்கே போகிறாங்களோ எல்லா இடத்துலையும் இந்த பொருளை வந்து அக்சஸிபிளாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை ப்ரைமரியாக வச்சு தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணோம். எங்கே இருந்தாலும், யூஎஸில் இருந்தாலும், யூகேயில் இருந்தாலும், ஃபார் தட் மேட்டர் உலகத்தில் எங்கே இருந்தாலும், அவங்க ஆர்டர் பண்ண 5வது பிஸ்னஸ் டே அவங்க கையில் வந்து பொருள் போய் சேர்ந்துடும். ஸோ இந்த அளவுக்கான ஒரு சப்ளை செயின் நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட்ஸுக்கு வந்து லைஃப் டைம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். ஸோ இது எல்லா லிமிட்டேஷன்ஸும் இருக்கிறதுனால இதை பில்டு பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, நிறைய வேஸ்டேஜஸ் இருந்தது. ஃப்ரம் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருந்தது, ஒரு பெரிய நைட்மேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் வேணும், ஒரு ஸ்ட்ராங் ப்ராசஸ் வேணும். அதை ஸ்ட்ராங்காக செட் பண்ணது மூலமாக இன்றைக்கி உலகம் பூரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். உலக நாடுகளில் எந்த நாட்டில் தமிழர்கள் இருந்தாலும் அதை நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க, நம்ம நேரடியாக அவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறோம். ப்ரைமரியாக ஆன்லைனில் மட்டும் நேட்டிவ் ஸ்பெஷல் இருந்ததுனால நிறைய பேருக்கு இந்த பொருளை வந்து இன்னும் மேலும் தேவைப்படுறவங்களுக்கு க்ளோஸாக கொண்டு போய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு ரீட்டைல் ஸ்டோர் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் ஃபஸ்ட்டு கரூரில் எங்களோட ஃபஸ்ட்டு ரீட்டைல் ஸ்டோர் ட்ரை பண்ணோம். நம்ம ப்ராடக்டை வந்து இன்னும் க்ளோஸ் டு கஸ்டமர் எடுத்துகிட்டு போகணும், அவங்களுக்கு இதை அக்சஸிபிள் ஆக்கணும். இன்டர்நெட்டில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட செட்டாக இருக்குது தான் இந்த பொருள் அக்சஸிபிளாக இருக்குது. அப்போ இன்னும் இதை மோர் அக்சஸிபிள் ஆக்கிறதுக்கான ஒரு ப்ரைம் நோக்கத்துக்காக இந்த பொருளை நம்ம ஷாப்பாக எனேபிள் பண்ணோம். கரூர் ஷாப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அவங்களோட ரீட்டைல் ஸ்டோரை விசிட் பண்ண வந்திருக்கோம். இவங்க ஃப்ரான்ச்சைசி மாடலில் இந்த மாதிரி ரீட்டைல் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அவுட்லெட்டாக கரூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் அவங்க அவுட்லெட் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த அவுட்லெட் எடுத்து ரன் பண்ணுறவங்களையும் அந்த ஃப்ரான்ச்சைஸியும் மீட் பண்ணி அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கன்றதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸியாக நீங்கள் இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்தளவுக்கு அவங்க மேலேயும் அவங்க ப்ராடக்ட் மேலேயும் பிராண்டு மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க ஆன்லைனில் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோரை வச்சுருக்கீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிராண்டுக்கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்டாக இருக்கட்டும், மற்ற ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ்க்கான சப்போர்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி கிடைக்குது? நீங்கள் அந்த சப்போர்ட் சிஸ்டமில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா அவங்களோட சப்போர்ட்டில்? அவங்க ஒரு ஒரு எல்எல்பி கம்பெனி, ஒரு ரிஜிஸ்டர்டு ஒரு இன்வெஸ்டர்ஸ் வாங்கி பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. என்னை விட இந்த கடையை நல்லா நடத்தணுங்கிற ட்ரைவ் பண்ணுறது அவங்க தான். நான் வந்து இதுக்கு ஓனராக இருந்தாலும் இந்த வண்டி ஓட்டுறது அவங்க தாங்கிறதுனால அவங்களுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் வந்து இது போட்டி போட்டு தான் பண்ணுறோம். அவங்க ஒரு வேலையை எடுத்து பண்ணால் நான் ஒன்று எடுத்து பண்ணுறேன், என்னை அவங்க துரத்துனா அவங்கள நான் துரத்தும், இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் சப்போர்ட்டிவ்ங்கிறதுல 1% கூட நமக்கு அதில் ஒன்றும் தொய்வாவோ ஒரு சிக்கலாவோ ஒன்றும் தெரியல. கஸ்டமர்ஸ்லேருந்து என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்குது, எப்படி வராங்க, என்ன டைப் ஆஃப், ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு
ஆம்பியன்ஸில் இருக்கும்போது ஒரு நார்மல் ஸ்வீட் ஷாப்பில் இருக்கிற ப்ரைஸுக்கும் உங்களுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? சரியான விலை தான் நான் சொல்ல முடியும். விலையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கஸ்டமர்ஸு ஒரு வாடிக்கையாளர் வர்றாங்க, இதோட ரிப்பீட் கஸ்டமர் எப்படின்லாம் நாங்கள் ஒரு டேட்டா எடுத்து பார்க்குறோம். ஏன்னா எங்கெல்லாம் சாஃப்ட்வேரில் இருக்குது, ஒரு 53% ரிப்பீட் கஸ்டமராக எங்களுக்கு காட்டுது இது வரைக்கும் வந்தது. இது வரைக்கும் இப்போ வார வாரம் வருவதுக்கோ இல்லை மாதம் மாதம் வர்றதுக்கோ ஒன்றும் கணக்கு கிடையாது. அவங்களோட தேவைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது, அதுக்காக தகுந்த மாதிரி வர்றாங்க. ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருந்தீங்க, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.